ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் பிரின்சஸ் உலகம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட், நம்ம பானிபூரி செய்கிறதுக்கு பூரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது இது அப்பளம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் கூட வாங்கிக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் இது எடுத்துருக்கேன். இதை நான் சைடில் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம பானி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கை ஃபுல்லாக புதினா எடுத்துருக்கேன், புளி கொஞ்சோண்டு, ஒரு கை ஃபுல்லாக கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 2 சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரா தூள், ஒரு ஜார் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அவ்வளோதான் நம்ம பானி ரெடி ஆகிடுச்சு. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நான் கொஞ்சம் இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் எது எந்த சாட் ஐட்டம்ஸில் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 4 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பண்ணிக்க வேண்டாம். இது வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர். இதில் நான் 2 ஆனியன்ஸ் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. பூரி, அப்புறமா ஸ்டஃபிங் அண்ட் பானி எல்லாமே இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உண்மையாக செம டேஸ்டாக இருந்துச்சு பானி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்கள் தட்டி பூரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். கோர்டில் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதே ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அது மேலே கோர் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் அதையும் ட்ரை பண்ணேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, அது ஜூசியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.